ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் கேமரா காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரிவர்ஸ் கேமரா நெக்ஸான் இவியில் பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ரிவர்ஸ் வித் அடாப்டர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக 2D 3D ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் பேக் லெஃப்ட் பேக் ரைட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் மூவ் பண்ணிடலாம். ஸோ டி போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் மிரரில் உள்ள கேமரா இது காட்டுது உங்களுக்கு கைட்லைன்ஸோட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சேஃப்டியாக இருக்குது. ஓகே, இப்போது நெக்ஸான் இவியோட டிரைவ் கொண்டோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் ப்ரெசன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ கார்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு. பேசிக்காக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பின்னாடி ஒரு பேட்டரி பேக் இருக்கும், ஃப்ரண்டில் ஒரு மோட்டர் இருக்கும். மோட்டர் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட் சிக்னல்ஸ் மோட்டர் இது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா லித்தியமன் பேட்டரி பேக், ஹை எனர்ஜி டென்சிட்டி லித்தியமன் பேட்டரி பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறது இப்படி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு நெக்ஸான் இவியில் 9 வேரியன்ஸ் இருக்குது டோட்டலாக. எம்பவர்ட், கிரியேட்டிவ், ஃபியர்லெஸ் எல்லாமே சேர்த்து டோட்டலாக, மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் எல்லாமே சேர்த்து. இப்போ நம்ம ஓட்டுறது பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் வண்டி இது. ஸோ லாங் ரேஞ்ச் வண்டியோட டோட்டல் ரேஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு 465 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இப்போ இவி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்ற டவுட் இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வச்சு கண்டுபிடிக்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த எக்ஸ்டீரியர் சவுண்ட் உள்ளே வந்தால் தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகிற மாதிரியே இருக்கும். என்விஎக்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கண்டெய்ன் ஆகி தான் இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நெக்ஸான் இவியில் மீடியம் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். ஸோ மீடியம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 325 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ண போது வண்டி. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 465 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரியல் டைம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படியும் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஓட்டுறதை பொறுத்து மாறும். ரீஜன் மோட்ஸும் இருக்குது, நான் செக் பண்ணி காட்டுறேன் எல்லாமே உங்களுக்கு. ஃபஸ்ட் பேசிக்காக இப்போ பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வண்டியுமே, அதாவது மீடியம் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச் வண்டி ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு 215 நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ டார்க் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி பேக்லையும் 215 நம்ம டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அதுக்கு மாதிரி இந்த டார்க் ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சடன் ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அடாப்டர் கைட்லைன்ஸ் மாதிரி காட்டுது இதில் கிட்டத்தட்ட. ஸோ இதில் இந்த ரெட் ஜோன் இந்த மாதிரிலாம் காட்டுது. நம்ம ஓவர் வியூலையும் பார்க்கலாம், இதுலேயும் அடிஷ்னலாக பார்த்துக்கலாம். ஸோ டாக் ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட் நம்ம பெடலை ப்ரெஸ் பண்ண உடனே அது வந்து இப்படியே ஹெட் ரெஸ் கொடுத்து தள்ளிட்டு போகுது. சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் பற்றி பேசினா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் ஸ்பீட் மோடில் தான் வந்து இவி வெஹிக்கிள்ஸ் வந்து செயல்படும். இதில் வந்து பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க் வந்து டெடிக்கேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மோட், ஈகோவும் ஸ்போர்ட்டும் இல்லாமல் நார்மல் சிட்டி மோட் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ போக போக மாற்றி காட்டுறேன். ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓகே, நான் கேல்குலேட் பண்ணுற இடத்துல வந்து கரெக்டாக நிற்கிற மாதிரி இருக்குது. அண்ட் 4 டயர்லையும் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவர்டேக் பண்ணி காட்டுறேன் இதில் உங்களுக்கு. ஓவர்டேக் பார்த்தீங்கன்னா பெடல் ஒரு ஒரு புஷ் கொடுத்தாலே போதும், அது வந்து கரெக்டாக வந்து ரைஸ் ஆயிருது. இது ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கு, டிரைவ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. அது ஒரு பேசிக் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ்யூவி டைப் ஆஃப் வெஹிக்கிள் அப்படிங்கிறதால நமக்கு அந்த போனட் ஃபுல்லாக தெரியுது. வண்டி எங்கே மூவ் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து தெரியும். ஸோ இந்த பொசிஷனில் உட்காந்து ஓட்டும் போது. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க, இதனால் ஒரு கமாண்டிங் பொசிஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ பேட்டரி பேக் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற கொஷின் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து உங்கள் நீடு தகுந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு செகண்ட் வெஹிக்கிளாக நெக்ஸான் இவி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து 325 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு போதுமானது. ஸோ சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மீடியம் ரேஞ்ச் எடுத்துடலாம். ஏன்னா வந்து 325 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது பேப்பரில் உங்களுக்கு 280 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஏன்னா டிரைவ் பொறுத்த மாதிரி மாறும், ரீஜன் மோட்ஸ் அண்ட் டிரைவ் மோட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மாறும். ஸோ லாங் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் லாங் ரேஞ்சுக்கு வரலாம். பட் வந்து ஆன் பேப்பரில் எப்படியும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும்.
ஸோ ஈகோ மோடு மாத்திரேன் அப்படியே. ஸோ ஈகோ மோட் மாற்றும் போது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா சிட்டிலேருந்து ஈகோ வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் கண்டெயினில் வேலை தான் போவோம். கொஞ்சம் அப்படி பெடலை வந்து ஃபுல்லாக மூவ் பண்ண விடாது. ஈகோ மோட் ஓட்டும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் ஃபிகர்ஸை மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் பெடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிராஜுவலாக ஒரு லெவலில் வச்சு ஓட்டினீங்கன்னா ரேஞ்ச் ஃபிகர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் ஃபேக்டர் இப்போ ஃப்ளாட் ரோட்ஸ்னால பெருசாக சொல்ல முடியல. இதனால் நல்லா ஸ்டிஃபாக தான் தெரியுது ஓட்டும் போது. ஸோ நாலு டைம் எங்கே மூவ் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ஃபீல் வருது. நீங்கள் பர்சனலி ஓட்டும் போது உங்களுக்கு புரியும் அது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே அப்படியே உங்களுக்கு ஸ்போர்ட் மோடு மாற்றுறேன். ஸோ ஸ்போர்ட் மோட் மாற்றின உடனே ஸோ முன்னாடி நான் போட்ட 0 to 100 இப்போ மூவ் பண்ண 0 to 100 உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் பண்ணியிருப்போம், செகண்ட்ஸ்க்கு வந்து கம்மியாகவே ரீச் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து ஸ்போர்ட் மோடில் இருக்கிறதால. ஸ்போர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த பெடல் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக போகுது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக தள்ளுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நமக்கு அந்த சார்ஜிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 7.2 kW ஏசி சார்ஜர் வந்து வால் பாக்ஸ் சார்ஜ் வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இது இல்லாமல் நம்ம ஸ்டேஷன்ஸில் சார்ஜ் பண்ணுறோம்னா டிசி சார்ஜிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்டீரியர் வீடியோவில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃபுல்லாக. இப்போ டிரைவ் பேரமீட்டர்ஸ் படி எனக்கு இந்த ஜட்மெண்ட் ஓகே. இந்த ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நான் டேர்ன் பண்ணி காட்டுறேன். மோட்ஸுக்கு வந்து டிஃபைன்டாக தான் ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்ன அப்டேட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆர்கேட் ஈவிக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட் வந்து புதுசாக ஆட் ஆச்சு. ஸோ இது இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, JBL மோட் ஸ்பீக்கர், ஃபோன் செட்டிங்ஸ், சரௌண்ட் வியூ கேமரா, இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஹாரியர் சஃபாரியில் பார்த்த ஸ்க்ரீனில் உள்ள கண்ட்ரோல்ஸ் தான். ஆர்கேடி மட்டும் ஒரு புது எடிஷன், அதாவது நீங்கள் ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். இது ஒரு புது எடிஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரீஜன் மோட் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து லெவல் 1 இருக்குது. ஸோ லெஃப்டில் டேப் பண்ணும்போது அது மைனஸ் ஆகுது, ரைட்டில் டேப் பண்ணும்போது அது ப்ளஸ் ஆகுது இந்த ரீஜன் மோட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஆஃபில் இருக்குது, லெவல் 1 வச்சுட்டேன். ஸோ லெவல் 1 பார்த்தீங்கன்னா அப்படி நான் பெடல் வந்து கிராஜுவலாக வச்சுட்டே மூவ் பண்ணி காட்டுறேன். அதை லெவல் லெவல் 2 கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தெரியுது. ஸோ இந்த லெவல் 3 வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரேஞ்ச் ஃபிகர்ஸை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நமச்சு நம்ம ஆல்டர் பண்ணி ரேஞ்ச் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி நான் ஸ்போர்ட் மோட் மாற்றுறேன். ஸ்போர்ட் மோட். ஸோ பெடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கார்னரில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகுது, இருந்தாலும் வண்டி வந்து கிளியராக தான் போகுது. ஸோ 19 நான் ஸ்லோ பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நம்ம திருப்பலாம் இருந்தாலும், ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது வெஹிக்கிள். ஸோ இங்கே தாராளமாக 90 திருப்பலாம், பட் அட்வைசபிள் இல்லை. ஸோ 60 to 70 திருப்புறது பெட்டர். ஸோ ஸ்போர்ட் மோட் செம டிஃபைண்டாக இருக்குது, இந்த ரஷ் வந்து சூப்பராக இருக்குது இதில். இப்போ கலெக்டிவ் ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மீடியம் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலி 16.5 lakhs ஆன் ரோட் சென்னையிலேருந்து 20.5 lakhs வரைக்கும் ஆன் ரோட் சென்னை வரைக்கும் போகுது. ஸோ கலெக்டிவாக நான் சொல்கிறது லாங் ரேஞ்சும் மீடியம் ரேஞ்சும் சேர்த்து. அண்ட் இப்போ இந்த லாங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி 340 kilometers ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணேன் இங்கே ஷோரூமில். ஸோ அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 340 kilometers வரைக்கும் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்ம ஓட்டுறோம், அந்த பெடல் வந்து டக்கு டக்குன்னு மூவ் கொடுக்காமல் இருக்கோன்னா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ பர்சனல் டிரைவிங் நம்ம மாறும். ஸோ அது ஐஸ் இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி தான், நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கியர் ஸ்விட்ச் பண்ணுறது பொறுத்து மைலேஜ் மாறுமோ, அதே மாதிரி இதில் நம்ம பெடலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதுபடி நமக்கு அந்த மைலேஜ் மாறும். அண்ட் அடிஷ்னல் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்கான பட்டன், டிரைவ் மோட்ஸ் அண்ட் சேஃப்டி பேக்டாக இருக்குது வெஹிக்கிள். 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் பேசிக் ஃபேக்டர்ஸில் வந்துருது. சரௌண்டிங் கேமரா வருது. சேஃப்டி வைஸ் நெக்ஸானிவி பேக்டாக இருக்குது. அண்ட் வெஹிக்கிள் வாரண்ட்டி பற்றி பேசிடுறேன். ஸோ
மோட்டார் அண்ட் பேட்டரி வாரண்டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர் 160,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ விச் ஆர் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வாரண்டி மட்டும் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர் 120,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈகோவில் நான் புஷ் பண்ணும்போது பாருங்களேன் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டடாக போகிற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் பர்சனலி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணி நீங்கள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈகோ சிட்டி ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் இந்த பெடல் கன்டெயின்மெண்ட். ஸோ அதுதான் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இம்ப்ரெஸ் ஆன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஜென்டலாக திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதை வச்சிடறேன். நெக்ஸ்ட் இந்த மோட்டர் அண்ட் பேட்டரி பேக் சொல்லலாம். சரௌண்டிங் கேமரா சேஃப்டி வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் கேமரா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மூணு பார்த்தீங்கன்னா நான் டாப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஸோ வெஹிக்கிள் ஸ்பீட் டூ ஹை டிரைவ் ஸ்லோலி அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இது ரியர் வியூ கேமரா இது. ஸோ இப்போ நீங்கள் பிக் பண்ணலாமா வேண்டாமான்ற ஜஸ்டிஃபிகேஷன் வேர்டே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு ஐஸ் வெஹிக்கிள் இருக்குது, ஃபஸ்ட் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ செகண்ட் வெஹிக்கிளாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் தாராளமாக நெக்ஸ்ட் ஒன் எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் வெஹிக்கிளாக எடுக்கணும்னா அது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா கொஞ்சம் ரேஞ்ச் பேனிக் இருக்குது. ஏன்னா 340 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற போது உங்களுக்கு மைண்டில் வந்து அந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வண்டி இவ்வளோ தூரம் போகுமா, சார்ஜிங் செஷன் நம்ம மீட் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி. ஆனால் சார்ஜிங் செஷன்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் ஒரு செகண்ட் வெஹிக்கிளாக பிக் பண்ணலாம். ஃபஸ்ட் வெஹிக்கிளுக்கு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும், அதாவது இந்த பேட்டரி ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்ஸ் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு செகண்ட் வெஹிக்கிளுக்கு நெக்ஸான் இவி வந்து ஒரு பர்ஃபெக்ட் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ டிரைவ் பேராமீட்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ அண்ட் பேர்டு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸான் இவியை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ண கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் சி யூ, பை.